ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மர்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுபக்கிரகம் உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களும் தெய்வ வழிபாடுகளும் எப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தொழில் வந்து லாபமாக மாறும் அப்படிங்கிறத இப்ப தெளிவா சொல்றேன். இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து கேட்கும்போது கொஞ்சம் ஒரு குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை வந்து நான் எந்த ஒரு குருமார்கிட்ட கற்றுக்கல, எனக்கு கொடுத்தது எல்லாமே இந்த ஞானத்தை, இந்த அறிவு, இந்த ஜோதிட ஞானத்தை கொடுத்தது என் தாய் முத்தாரம். எனக்கு வந்து கனவுள் வந்து காட்சி கொடுத்து, எனக்கு வந்து சிரசுக்குள்ளே கொடுத்து, இந்த பிரபஞ்சங்களுக்கும் கட்டளையிட்டு, நவகிரகங்களுக்கும் கட்டளையிட்டு, என் தாய் எனக்கு கொடுக்குற விஷயத்தை தான் நான் ஜாதகமாக நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அஞ்சல குரு பகவான் இருக்கிறார், சிறப்பு சிறப்பு சிறப்பு, எல்லாரும் சொல்ற ஒரே பதில், கண்டிப்பா சிறப்பு இல்லைன்னு சொல்லல, எந்தெந்த வழியில் சிறப்பு. 5ஆம் மதிப்பு 5ல குரு பகவான் இருக்கும் மன்றர்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து அடைஞ்சிருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க, தொழில வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து 8ஆம் இடமாக வரும், சரிங்களா? அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கண்டிப்பாக நஷ்டம் மட்டுமே மிச்சமாக இருக்கும். அப்போ 5ல குரு பகவான் இருக்கிறவங்க வந்து தொழில் எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் போடாமல் செய்யக்கூடிய சூழல் அமைச்சிக்கணும், அதுதான் சிறப்பு. அடுத்து 5ல குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் வீட்டில் நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் வந்து 5ல வந்து குரு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை வடிவில், ஒரு குழந்தை உங்கள் தாத்தா வழி அப்பா வழி அம்மா வழி எதுவும் எடுத்துக்கோங்க, ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் வந்து பிறந்து இறந்திருக்கும், அவங்கள நீங்கள் வழிபாடு செஞ்சாதான் உங்கள் தொழில் லாபங்கள் எல்லாமே மாறும். இது என்ன புது லாஜிக்காக இருக்குது, இது என்ன அப்படி ஒன்று யாரும் சொல்லலையே, எந்த புஸ்தகத்திலையும் போடலையே அப்படிங்கிற உங்கள் கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எழும். நல்லா செக் பண்ணி பாருங்கள், 5ஆம் இடம் என்பது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திற்கு அது கர்மஸ்தானமாக வரும், உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானமாக வரும். நீங்கள் பிறந்த உடனே வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணி பிறந்த உங்கள் ஜாதகம் அமைப்பு இருக்குதா, அவங்க அம்மா அப்பாட கேளுங்க, இல்லை நீங்கள் உட்காந்து யோசிங்க, உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே பிறந்து இறந்த குழந்தை, தாத்தா பாட்டி அப்பா வழியில் உள்ள குழந்தை உங்கள் ஜாதகத்தில் அப்படியே வந்து உட்காந்துருக்கும் 5ல, ஏன்னா அதுதான் அதிர்ஷ்டம். அப்போ இறை வழிபாடு நோக்கி நீங்கள் போவதை விட இந்த குழந்தை வழிபாடு நோக்கி போகும்போது, வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது, அந்த குழந்தை இறந்த குழந்தையை நினைத்து நீங்கள் வீட்டு வழிபாடு செய்யும் போது, அந்த பிறந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இருந்ததுனால், ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் சரி, அந்த தெய்வத்தை நினச்சி உங்களுடைய தொழிற்சாலங்களில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தொழிலும் மேன்மை பெறும், உங்கள் ஜாதகம் வலுப்பெறும். ஏன்னா 5 அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம், 5ங்கிறது தாத்தா, 5ங்கிறது குலதெய்வம். அப்போ இவங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துடும் ஆல்ரெடி. அந்த குலதெய்வங்கிறது என்ன, தாத்தா பார்த்து சொல்லுவார், டே பேரண்ட் இதாண்டா நம்ம நான் கும்பிட்ட தெய்வம்னு சொல்லுவார், அப்படி அவர் பார்த்து வழிகாட்டுறது தான் அந்த குலதெய்வம். நீங்களா போய் வழிபாடு செய்கிறது குலதெய்வம் கிடையாது, தாத்தா வழிகாட்டுறது, அப்பா வழிகாட்டுறது, தாத்தாவுக்கு அப்பா வழிகாட்டுறது, இப்படி வழிகாட்டுறது தான் உங்கள் குலதெய்வமாக வரும். அதே மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சாணத்தில் வந்து அந்த குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் குழந்தை சம்பந்தப்பட்ட, இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தை இருக்கும், அது வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அந்த 5ஆம் இடம் காலதேவ கணக்குப்படி, மேஷத்திலிருந்து மீனவரை காலதேவ கணக்குப்படி எந்த ஸ்தானமாக வருதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவமும், உங்களுடைய தாத்தா வழியில் உள்ள, பாட்டி வழியில் உள்ள, உங்கள் அப்பா வழியில் உள்ள குழந்தையாக உங்களுக்கு இருக்கும், அவங்களை நீங்கள் கெட்டியாக வழிபாடு செய்யணும். அது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வமும், பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வமாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ அவங்கள நீங்கள் கெட்டியாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வீட்டிலிருந்தே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற உணவுகள், டெய்லி தண்ணி வைக்கிறது, அதுக்கு வெள்ளிச்சவா பூ போடுறது, இது போன்ற விஷயங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருஷம் ஒரு முறை மறக்காமல் வந்து துணி மணி எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறது, இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருந்தாலே 5ல இருக்கிற குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். மறுபடியும் சொல்கிறேன், 5ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கு அது கர்மஸ்தானம். அப்போ நீங்கள் பிறந்த, இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க, வயிற்று தணிக்கிறீங்க அப்படின்னாலே அங்கே ஒரு கர்மம் நடந்துடும். நீங்கள் வயிற்றில் வந்து உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் கருவறையில் தணிக்கிற அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சத்தில்
ஒரு ஜீவன் கண்டிப்பாக மரணமாகும். அதுதான் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம். இது அஞ்சில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அடியே உணர்ந்த விஷயங்கள். இதுவே சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமும் கோபமும் வரும், என்ன இவன் புதுசு புதுசாக வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறான்ட்டு. உண்மை அதுதான். நீ கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு இது சொல்கிற சாத்தியமாக இருக்கா, அப்பாவை கூப்பிட்டு கேளுங்க, தாத்தா இருந்தால் தாத்தாவை கூப்பிட்டு கேளுங்க, இல்லை அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இருக்கிறாங்களா அவங்கள கூப்பிட்டு கேளுங்க, இப்படி சொல்கிறாங்கப்பா இருக்குதான்னு பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் காலதெய்வ கணக்கை நீங்கள் எடுத்துக்கணும். காலதெய்வ கணக்கில் வந்து அது ஆறாம் இடமாக வந்தால் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு குழந்தையாக இருக்கும்போது இறக்குறது, இல்லைன்னா தாய்மாமன் குழந்தை இறக்குறது, சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 ஐந்தாம் இடத்துல வந்து அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் காலதெய்வ கணக்குப்படி ஏழாம் இடமாக வந்தால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு குழந்தை இறக்கிறது. இது போன்ற விஷயங்கள் இப்படி இதை வந்து தெளிவாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்டு தெரியாதவங்க வந்து உங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா தெளிவாக இந்த உறவு இந்த நேரம் இந்த காலத்தில் வந்து மரணமாயிருக்குன்னு என்னால் அடித்து சொல்லி எழுதி தர முடியும். அந்தளவுக்கு என் தாய் முக்காரம் எனக்குள் இருந்து சொல்கிற விஷயங்கள் இது. அப்போ அஞ்சில் குரு இருக்குது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்கிறோம், முதல் போடக்கூடாது, முதல் போடாமல் சிம்பிளாக செய்யணும். சரி, முதல் போட்டு செஞ்சிட்ருக்கோம், இனி என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, வீட்டிலே நீங்கள் வச்சு வழிபடுற அந்த கன்னி தெய்வத்தை உங்களுடைய தொழில் ஸ்தானங்களை வச்சு வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ என்ன ஆகும்? அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற அந்த குழந்தை, மரணமான அந்த குழந்தை, கன்னி தெய்வமான அந்த குழந்தை, சரிங்களா, தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக வர்றதுனால வந்து கர்மமான ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற இந்த ஐந்து இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். அடியே உணர்ந்த விஷயங்கள் இதுவே. இன்னும் எளிமையாக என்னால் யோசித்து எவ்வளோ சொல்ல முடியுமோ, இன்னும் எளிமையாக என் தாய் முத்தாரம்மன் எனக்கு எந்தெந்த காலகட்டங்களில் எதை எதை கொடுக்குறாங்களோ அதை பூதாரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இப்போ செவ்வாய் தசையில் குரு பக்தி ஓடிட்டுருக்குது. செவ்வாய் வந்து எனக்கு ஆறாம் அதிபதி, லக்னாதிபதி ஆறாம் அதிபதி, லக்னாதிபதியும் ஒரே கிரகம் தான். அவளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் என்று சொல்லக்கூடிய இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து நீசமாகி பரிவர்த்தனை பார்த்துருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த விஷயங்களை துல்லியமாக எனக்கு இறைவனால் எனக்கு கொடுக்க முடியுது. ஒன்று, என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார், ஆனால் பரிவர்த்தனை வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார், அது வேறு. ஆனால் எட்டாம் இடம் மறைவு மறைவு தானே, பரிவர்த்தனை ரெண்டாவது தானே பரிவர்த்தனை. அப்போது என்னுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து செவ்வாய் பகவான் வந்து லக்னாதிபதியாகி ஆறுக்கு ஆறாம் இடத்துல அதிபதியாகி ஆறில் ஆறுக்கும் அதிபதியாகி ஒன்பதில் நிற்கிறாரு. இங்கே குரு பகவான் வந்து ரெண்டுக்கு அஞ்சு கூட அதி ரெண்டுக்கும் அஞ்சு கூட குரு பகவான் ஆகி அவரை வெட்டில் மறைஞ்சிருந்து பரிவர்த்தனை குரு செவ்வாசில குரு புத்தி ஓடுறதுனால இந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக அந்த இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த குரு புத்தி முடிகிறதுக்கு என்னோட ஏழு எட்டு மாதம் இருக்குது. இந்த ஏழு எட்டு மாதத்துக்கும் குருவால் கிடைக்கக்கூடிய குருவை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும், குருவை நீங்கள் எப்படி கையில் பிடிக்கணும், எந்த வழியில் கையில் பிடிச்சா உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரம் உங்களை சேர்க்க முடியும் அப்படிங்கிற அனைத்து வித சூட்சம விஷயங்களையும் இந்த குரு எனக்கு அருள்வார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான பதிவை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கொடுக்குற விஷயத்த உங்களுக்கு அப்படியே ஒளிமறைவு இல்லாமல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்றதுல வந்து ஒரு குழப்பம் இருக்குது இல்லையே அப்படிமா இருந்திருந்தால் உங்களுக்கு டேட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி உங்கள் ஜாதக டேட் இருந்ததுன்னா சரி அதை கொடுத்தீங்கன்னா துல்லியமாக இதனால் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ அஞ்சில் குரு பகவான் இருக்கிறார், நீ வழிபாடை கரெக்டாக கையில் பிடிச்சிக்கங்க, சேர்த்துட்டே இருக்கலாம். உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ இறை வழிபாடு செய்யக்கூடாதா? செய்யலாம். இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி உங்கள் குடும்பத்திலே பிறந்து இறந்து உங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி ஒரு குழந்தைய நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் உங்களை வாழ வைக்கிறதுக்கு வாழ வைக்கணும் அப்படிங்கிறது இயற்கை ஒரு குழந்தைய மரணம் பண்ணி வச்சிருக்கல, அது உங்களை கையில் பிடிக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அனுபவம் சார்ந்த இடத்துல இருக்கிறதுனால அங்கே செவ்வாய் வக்கரமானதுனால வக்கரம் செவ்வாய் வந்து எனக்கு வக்கரம். அப்போ கணக்கு என்னாச்சு, இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை விட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் விஷயம் நடந்தால் என்ன விஷயமும் நடக்குமோ அதை என்னால் யூகம் பண்ண முடியுது. அதே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனதுனால அனுபவங்களை என்னால் எடுக்க முடியுது. குரு பகவான் எனக்கு வந்து எட்டில் மறைஞ்சிருந்து பரிவர்த்தனை அப்படி கணக்கு வருது, ஆனால் எட்டில் மறைஞ்சிருக்கனால மறைமுகமான சூட்சமங்கலமான விஷயங்களை எனக்கு அந்த குரு பகவான் கொடுக்குறார். குரு என்று சொல்லக்கூடிய அந்த கொடுக்குறார் அப்படின்னா அந்த குரு எனக்கு யாருன்னா என் தாய் முத்தாரம்மன் ஒருவளே. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அது பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.